கடலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு. முந்திரி தொழிற்சாலையில் பணியாற்றிய கோவிந்தராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி நடவடிக்கை. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. காலை 7 மணி முதல் மக்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பு. மயிலாடுதுறை கொள்ளிடம் அரசு பள்ளியில் அதிநவீன அடல் டிங்கரிங் ஆய்வகம் திறப்பு. புதிய மின்னணு கருவிகளை மாணவர்களே உருவாக்கலாம் என ஆசிரியர்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து மேலும் தண்ணீர் திறக்க வாய்ப்பு. 5 மாவட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடர் மழை காரணமாக தக்காளி சாகுபடி பாதிப்பு. கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தகவல். டெல்டா மாவட்டங்களில் நேற்று இரவு பெய்த கனமழை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் அறுவடை பணிகள் பாதிப்பு. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைவு. புரட்டாசி மாதம் தசரா பண்டிகையை ஒட்டி விற்பனை சரிவால் விலை குறைக்கப்பட்டதாக தகவல். வேதாரண்யம் பகுதியில் வீசும் பலத்த சூறைக்காற்று. இரண்டாவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. கடலூர் உழவர் சந்தையில் வாழைத்தார்கள் விலை கடும் சரிவு. வார இறுதி நாட்களில் கோவில்கள் திறக்கப்படாததால் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை. இந்தியாவில் IMPS மூலம் நாளொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை மேற்கொள்ள ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை டெல்லி வந்துள்ள டென்மார்க் பிரதமர் மெட்டே பிரெட்ரிக்சன் சந்தித்து பேசியுள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 19,740 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 23.79 கோடியை கடந்துள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா வரலாம் என இலங்கை அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த 7 வருடங்களில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $80 உயர்ந்துள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் தாலிபான்களுடன் இன்றும் நாளையும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். கொரோனா பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப மேலும் 6 மாதங்கள் ஆகும் என சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சுற்றுலாப் பயணிகள் வரலாம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேவை இன்று மீண்டும் முடங்கியதால் ஃபேஸ்புக் நிர்வாகம் பயனாளர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. கடலூரில் முந்திரி தொழிற்சாலையில் பணியாற்றிய கோவிந்தராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திமுக எம்பி ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது சிபிசிஐடி கொலை வழக்கு பதிவு செய்துள்ளது. கடலூர் திமுக எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலையில் பணியாற்றிய கோவிந்தராஜ் என்பவர் கடந்த மாதம் 19ஆம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவரது மகனுக்கு தொலைபேசி மூலமாக கோவிந்தராஜ் உயிரிழந்து விட்டதாகவும்
உடல் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் உள்ளதாகவும் எம்பி ரமேஷின் உதவியாளர் தெரிவித்துள்ளார். நேரில் சென்று பார்த்தபோது அவரின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் மகன் மற்றும் உறவினர்கள் காடாம்புலியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கொலை வழக்கு பதிவு செய்ய கோரினர். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிறகு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைத்திருந்த உடலை ஜிப்மர் மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர். வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் கடலூர் எம்பி ரமேஷ், நடராஜ், அல்லா பிச்சை, சுந்தர், வினோத், கந்தவேல் உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் எம்பி ரமேஷை தவிர மற்ற 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். ஒன்பது மாவட்டங்களில் நடைபெறும் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான 2 கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் வாக்குப்பதிவில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி மக்கள் உற்சாகத்துடன் வாக்களித்து வருகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரைக்கும் நல்லா இன்னைக்கு மழை பெய்யுது, எல்லாமே சாஞ்சி தண்ணி மயமாகவே இருக்கு. அதனால அரசாங்கம் அவர்கள் 17% 20% ஆகணும் ஈரப்பதத்தை. மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் தக்காளி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளியின் விலை 35 ரூபாய் விலை அதிகரித்து 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மொத்த விற்பனையில் கிலோ 40 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக தக்காளி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் வரத்து குறைந்து விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடர் மழை பெய்து வருவதால் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 7 தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாள் இரவு மலையப்பசாமி பெரிய சேஷ வாகனத்திலும், 2 நாள் காலை சிறிய சேஷ வாகனத்திலும், மாலையில் அன்ன வாகனத்திலும் மலையப்ப சுவாமி கையில் வீணையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 3 நாளான இன்று காலை சிம்ம வாகனத்தில் அருள் பாலித்தார். மாலையில் முத்துப்பந்தல் வாகனத்தில் எழுந்தருள உள்ளார். கடலூர் நகர உழவர் சந்தையில் வாழைத்தார்கள் விலை கடும் சரிவால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சந்தைக்கு ராமாபுரம், சத்திரம், பத்திரக்கோட்டை, எஸ் புதூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் இருந்து வாழைத்தார்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டது. வழக்கமாக போட்டி போட்டுக் கொண்டு வாழைத்தார்கள் வாங்கப்படும், அதனால் நல்ல விலை கிடைக்கும். ஆனால் இன்று எந்த பகுதியில் இருந்தும் வியாபாரிகளும் பொதுமக்களும் வராததால் 300 ரூபாய், 400 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய ஒரு வாழைத்தார் 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 10 பயிர் செய்து 200 ரூபாய் வரை செலவுகள் மேற்கொண்டு தற்போது அந்த உழைப்புக்கு பலனின்றி வெறும் 30 ரூபாய்க்கு மட்டுமே வாழைத்தார்கள் விற்பனையானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதற்கு கோவில்கள் வெள்ளி சனி ஞாயிறுகளில் திறக்கப்படாதது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து மேலும் தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பரவலான மழையால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று காலை வினாடிக்கு 1712 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 1406 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு இடது மற்றும் வலதுபுற வாய்க்காலில் 177 கனஅடி 3 சிறிய மதகின் மூலம் தென்பெண்ணை ஆற்றில் 1691 கனஅடி என மொத்தம் 1868 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்வதால் அணைக்கு வர பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அணையிலிருந்து மேலும் தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை கொள்ளிடம் அரசு பள்ளியில் அதிநவீன அடல் டிங்கரிங் ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. கொள்ளிடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் அடல் இன்னோவேஷன் மிஷன் திட்டத்தின் கீழ் அதிநவீன அடல் டிங்கரிங் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது.
மாவட்டத்தில் முதன் முதலாக கொள்ளிடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆய்வகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நவீன ஆய்வகத்தின் மூலம் மாணவர்களை புதிய மின்சாதன மற்றும் மின்னணு கருவிகளை வடிவமைத்து கண்டுபிடிக்க இயலும். மேலும் அறிவியல் தொழில்நுட்ப திறன் உள்ளிட்ட புதிய திறன்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் முட்டை விலை 20 காசுகள் சரிந்து 4 ரூபாய் 20 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி முட்டை பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 40 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த மாதம் 30ஆம் தேதி முட்டை பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாய் 40 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 10 நாட்களாக விலையில் மாற்றமின்றி நீடித்து வந்த நிலையில் இன்று முட்டை பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைக்கப்பட்டு 4 ரூபாய் 20 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோழிப்பண்ணையாளர்கள் கூறுகையில், புரட்டாசி மாத விரதம், தசரா பண்டிகையை ஒட்டி பிற மண்டலங்களில் முட்டை விற்பனை குறைந்ததாகவும், இதனால் அதிக அளவு முட்டைகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை குறைத்து விற்பனை அதிகரித்து இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் வரும் நாட்களில் விலை சற்று குறையவே வாய்ப்புள்ளதாக கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். கச்சாங்காற்று எனப்படும் தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து பலமாக வீசி வருவதால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மேலும் 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கோவை மருதமலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளியம்மன் கோவில் வளாகத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு 58 வகையான கொலு பொம்மைகள் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளன. இதில் சரஸ்வதி, மகாலட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி, முருகன், விநாயகர், பள்ளிகொண்ட பெருமாள் ஆகியவைகளுடன் மனித வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படும் அனைத்துவித நிகழ்வுகளையும் தத்ரூபமாக கூறும் கொலு, ராவண காவியம், கிரிக்கெட் விளையாடும் விநாயகர், மறைந்த தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா என அனைத்து விதமான கொலு பொம்மைகளும் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் வண்ணம் படைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நவராத்திரி பண்டிகையை ஒட்டி வரும் 9 நாட்களும் அம்மனுக்கு பல்வேறு விதமான அலங்காரங்கள் செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படவுள்ளது. கொரோனா காரணமாக இதனை தரிசிக்க பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் அளவான பக்தர்களை கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். உணவை தேடி சாலைக்கு வந்த காட்டு யானை வாழைக்காய் ஏற்றி வந்த வேனை தடுத்து நிறுத்தி உலுக்கியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த திம்பம் பன்னாரி சோதனை சாவடி வழியாக கரும்பு லாரிகள் வருவதால் கரும்பு லாரிகளை எதிர்பார்த்து யானைகள் சாலையோரம் முகாமிடுவது வழக்கம். சில கரும்பு லாரி ஓட்டுநர்கள் கரும்பு துண்டுகளை சாலையில் வீசி ஏறுவதை தின்று பழகிய நிலையில் கரும்புக்காக அந்த வழியாக வரும் லாரிகளை வழிமறித்து காத்திருக்கின்றன. இந்நிலையில் பன்னாரி சோதனை சாவடிக்கு வந்த யானை அவ்வழியாக சென்ற டெம்போவை கரும்பு உள்ளதா என பார்த்தபோது அதில் கரும்பு இல்லை என தெரிந்ததும் ஆத்திரமடைந்த யானை டெம்போவை குலுக்கியது. அங்கிருந்த பிற வாகன ஓட்டிகள் ஹாரன் அடித்து அதனை துரத்த முயன்றனர். ஆனால் எதற்கும் அசையாத யானை டெம்போவை ஆட்டி ஆட்டி கீழே தள்ள முயன்றது. அதில் இருந்த ஓட்டுநர் தப்பியோடி சோதனை சாவடியில் உள்ள அறையில் புகுந்ததால் அவர் தப்பினார். சுமார் அரை மணி நேரம் பரபரப்பான சூழலில் யானை காட்டுக்குள் சென்றதும் வாகனங்கள் பயணித்தன. மேட்டுப்பாளையம் மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகை வரை நீலகிரி மலை ரயில் தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த இந்த மலை ரயிலில் பயணித்தபடியே நீலகிரி மலையின் இயற்கை அழகை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அடர்லி மற்றும் ஹில் குரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே பெரிய அளவிலான பாறைகள் உருண்டு விழுந்து மலை ரயிலின் பல்சக்கர தண்டவாள பாதைகள் புதைந்தும் துண்டித்தும் போயின. இதையடுத்து அந்த மலை ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மண் சரிவால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் பணிகள் நடந்தன. இந்த நிலையில் அந்த சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று வழக்கம் போல் மீண்டும் மலை ரயில் சேவை துவங்கியது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பயணம் மேற்கொண்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நவராத்திரி 2வது நாளை முன்னிட்டு
இரவு கொலு மண்டபத்தில் அம்பாள் பர்வதவர்த்தனி மகாலட்சுமி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் மேல வாத்தியங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றன. இதேபோன்று புதுக்கோட்டை மனோன்மணி அம்மன் கோவிலில் நவராத்திரி விழா இரண்டாம் நாளில் கோவில் வளாகத்தில் அம்பாள் திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், விநாயக திருவிளையாடல் புராணம், அவதாரங்கள், அம்மன் திருவிளையாடல்களை பக்தர்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் கொலுபொம்மைகளாக ஒவ்வொரு காட்சிகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. ஏராளமான சிறுவர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொலுபொம்மைகளை கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 12 நாட்கள் நடைபெறும் தசரா விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் ஒவ்வொரு கோலத்தில் அம்பாள் எழுந்தருளி கோவில் வளாகத்தை சுற்றி திருவீதி உலா வரப்படும். அந்த வகையில் தசரா திருவிழாவின் மூன்றாம் நாள் இரவில் அம்பாள் ரிஷப வாகனத்தில் பார்வதி திருக்கோலத்தில் கோவில் வளாகத்தில் எழுந்தருளி பக்தர்கள் இன்றி காட்சியளித்தார். இவ்விழா காலங்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் யூ டியூப் சேனல்கள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சிகளில் பக்தர்கள் கண்டுகளிக்க திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை நீர் தேங்கியிருக்கும் தேக்கடி ஏரியில் கொம்பன் யானை நீந்தி கரையேறும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது முல்லை பெரியாறு அணை. தமிழக பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அணைக்கு அதிகாரிகள் நாள்தோறும் தேக்கடி படகு குழாமில் இருந்து படகில் சென்று ஆய்வுகள் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் பொதுப்பணித்துறையினர் அணைப்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தபோது அணையின் நீர்த்தேக்க பகுதியான தேக்கடி ஏரியில் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு கம்பீரமான பெரிய தந்தங்கள் உள்ள ஆண் யானை ஒன்று தனியாக நீந்தி சென்றுள்ளது. இதனைக் கண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தங்களது செல்போனில் பதிவு செய்தனர். நீந்தி சென்ற யானை கரையை கடந்த பின்பு வனத்திற்குள் சென்று மறைந்தது. யானை நீந்தி சென்ற வீடியோவை பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே கீரநத்தம் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் தனது வீட்டில் வளர்த்து வரும் நாயை கட்டி வைத்து சரமாரியாக தாக்கி துன்புறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வந்த புகாரின் பேரில் மாரிமுத்து மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து அவிநாசி கிளை சிறையில் அடைத்தனர். தாக்குதலுக்கு ஆளான அந்த நாயை மீட்ட பிராணிகள் நல சங்கத்தினர் அதனை தங்களது காப்பகத்தில் பராமரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டார கல்வி அதிகாரியாக பணியாற்றிய அருண்குமார் மீது கருக்காம்பட்டி, பூதிப்பூரம், நாகக்கோணலூர் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த மூன்று பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களை நேரிலும் மொபைல் மூலமாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக வேடசந்தூர் மாவட்ட கல்வி அதிகாரி கீதாவிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து விசாரணையில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் முதன்மை கல்வி அலுவலர் கருப்பசாமி வேடசந்தூர் வட்டார கல்வி அதிகாரி அருண்குமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் விசாகன் தெரிவித்த தகவலில் வட்டார கல்வி அதிகாரி அருண்குமார் மீது குற்றம் உறுதி செய்யப்பட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாசலம், பெண்ணாடம், திட்டக்குடி, வேப்பூர், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இந்த நிலையில் சாலையோர வடிகால் தூர் வாராததால் மழை காரணமாக திட்டக்குடி, பெண்ணாடம் பகுதிகளில் பேருந்து நிலையம், கடைவீதி பகுதிகளில் சாலையிலேயே மழைநீரும் கழிவுநீரும் கலந்து குளம்போல் தண்ணீர் தேங்கின. இதனால் அனைத்து வாகன ஓட்டிகளும் வாகனங்களை இயக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் முக்கிய வீதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எனவே திட்டக்குடி பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் பெண்ணாடம் பேரூராட்சி நிர்வாகம் சாலையோர வடிகால் வாய்க்காலை முழுமையாக தூர்வாரி தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் விழிப்புணர்வு வாகனத்தை கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி பகுதிகளில் இந்த வாகனம் மூலமாக மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம், நிலத்தடி நீர்மட்டம் உயர்தல் அவசியம் குறித்தும் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த அந்த வாகனம் மாவட்டம் முழுவதும் பயணிக்க உள்ளது. புதுக்கோட்டை அருகே இன்று நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து வரவேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காலியாக உள்ள ஒரு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்
ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர், 4 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 8 வார்டு உறுப்பினர்கள் என 14 பதவிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் அன்னவாசல் 9வது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலில் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றிய வாக்காளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சந்தனம், குங்குமம், வெற்றிலை பாக்கு, ரோஜா பூ கொடுத்து வரவேற்றனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கீழ்பவானி பாசனத்திற்கான முதல் போக நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பணிகளில் ஈடுபடும் பெண்கள் சலிப்பு தெரியாமல் இருக்க கிராமிய பாடல்களை பாடியும் குலவை சத்தம் போட்டும் நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தில் பவானிசாகர் அணை நீர் பாசனத்தின் மூலம் கீழ்பவானி பிரதான கால்வாயில் சுமார் 2 லட்சம் ஏக்கருக்கும் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்கள் மூலம் சுமார் 24,000 ஏக்கர் நிலங்களும் காலிங்கராயன் பாசன வாய்க்கால் மூலம் சுமார் 18,000 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாகையில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது நாகை வெளிப்பாளையம் தெற்கு நள்ளியான் தோட்டம் பகுதியில் சிந்தாமணி என்பவரது வீட்டில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 11 கிலோ கஞ்சா பதுக்கியிருப்பதை கண்டுபிடித்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சத்யவாணி, தங்கப்பாண்டி, கலைமணி, செல்லூர், சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சத்யா உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதேபோல் வேளாங்கண்ணியில் இருந்து கார் மூலம் கஞ்சா கடத்திய மரியதாஸ் பெர்னாண்டஸ், ஏசுராஜ், கஸ்பர் ஆகியோரை 1 கிலோ 200 கிராம் கஞ்சாவுடன் போலீசார் கைது செய்தனர். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடையும் மழையின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1.40 அடி உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 79.07 அடியாகவும் நீர் இருப்பு 41.03 DMC உள்ளது. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் கோவை குற்றாலத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கான அனுமதி மறு அறிவிப்பு வரும் வரையும் தடை செய்திருப்பதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கரூர் நகரில் பலத்த மழை பெய்த நிலையில் சாலைகள் அனைத்திலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் கரூர் பேருந்து நிலையம் அருகில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் சாலையோரம் சென்ற மூதாட்டி மீது மோதியது. இதனால் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த பார்சல் வாகனத்தின் மீது வேன் மோதியதில் வேனில் சென்ற 12 பெண்கள் உட்பட 14 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் வசித்து வருபவர் முத்துசாமி. இவரும் இவரது மகன் சங்கர் என்பவரும் இரவு பணி முடிந்து வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது பெய்த மழையில் வீட்டருகில் அறுந்து கிடந்த மின்கம்பியை அறியாது மிதித்ததில் அடுத்தடுத்து இருவரும் உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் மதுபான கடை உள்ளது. அந்த கடையில் மங்களாபுரத்தைச் சேர்ந்த நித்தியவேல் மற்றும் கூட்டாளிகள் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த கடையில் இருந்த விநாயகம் என்பவரை பீர் பாட்டிலால் பலமுறை தாக்கிவிட்டு தலைமறைவாயினர். அதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுலேசன், அவரது மனைவி சகாயராணி, 2 சிறுமிகள் உட்பட 4 பேர் கடந்த 19ஆம் தேதி வெளியூர் சென்று வருவதாக கூறி சென்றவர்கள் இதுவரை திரும்பவில்லை. இதையடுத்து அவர்களை தேடும் பணியில் கியூ பிரிவு போலீசார் ஈடுபட்டு உள்ளனர். கொரோனா காரணமாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களுக்கு கோவிலில் தரிசனம் செய்ய தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி வைகுண்டபதி வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆலயம் நுழையும் போராட்டம் நடத்தினர்.
கடலூர் மாவட்டம் விருதாசலம் கடலூர் சாலையில் சாலை விரிவாக்க பணியின் போது நகராட்சி மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யும் பிரதான சாலையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறியதால் வீடுகளுக்கு குடிநீர் வழங்குவதில் தட்டுப்பாடு நிலவியது. இந்த நிலையில் நகராட்சி ஊழியர்கள் உடைந்த குழாயை சரி செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாகை மாவட்ட கடலோர பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டுமென பொதுமக்களுக்கு மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதி 1000 பொதுவான இடங்களிலும் 300 ஆட்டோக்களின் மூலமும் 5வது கொரோனா மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட உள்ளது. சுமார் 100,000 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் கோழியனூர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போட அவர்களுக்கு டோக்கன் வழங்கினர். தர்மபுரி மாவட்டத்தில் இதுவரை 7.03 லட்சம் பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமன்னூரை அடுத்த காமாட்சிபுரத்தில் கிருஷி விக்யான் கேந்திர சார்பில் நபார்டு வங்கியின் வாயிலாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களான கிராமிய குடிநீர், உழவர் உற்பத்தியாளர் மூலம் தொழிற்சாலை அமைத்தல் உள்ளிட்டவை குறித்து விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் காந்திநகரில் செயல்பட்டு வரும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 2 மடங்கு மாணவர்கள் சேர்க்கை நடந்துள்ளதால் இடப்பற்றாக்குறை மற்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பள்ளி திறப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. விரைவில் போதிய ஆசிரியர்களை நியமனம் செய்து பள்ளியின் திறப்பை உறுதி செய்ய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் மூத்த குடிமக்களுக்கான உதவி எண் அறிமுகப்படுத்துதல் மற்றும் சர்வதேச முதியோர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தொடங்கி வைத்தார். மூத்த குடிமக்களுக்கு கருணை அடிப்படையில் 1-4-5-6-7 என்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை, நீதித்துறை, காவல்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் முதியோர்கள் பங்கேற்றனர். மேலும் பங்கு பெற்ற முதியவர்களின் கோரிக்கைகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சுரங்கப்பாதையில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் அந்த வழியாக செல்லும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து புகார் கொடுத்துள்ள நிலையிலும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என தெரிவிக்கும் அந்த மக்கள் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் பாதையில் தண்ணீர் தேங்காதவாறு நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனா்.